வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாலத்து கடியில் இருக்க தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு வருவோம்னு அவருக்கு தெரியாது. பாவம் படுத்திருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, மெதுவாக எழுப்பிடலாம் அவரை. எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹரீஷ் வந்துட்டுருக்கான். ஹரீஷ் வந்தோன்னே எழுப்பிடலாம், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. பாலத்துக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. ஹரீஷ் வந்துட்டுருக்கான். வந்தேமே நம்ம தாத்தாவை எழுப்பிடலாம். ஹரீஷ் காலேஜிலேருந்து வந்துட்டான். தாத்தாவை போய் எழுப்பிடலாம். எனக்கு எழுப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் மெதுவாக மெதுவாக. குச்சி எங்கே தாத்தா? ஆ, குச்சி. சரி சரி, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் தாத்தா. தாத்தா எப்படி இருக்கீங்க? அம்மா உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கம்மா. நன்றி தாத்தா. தாத்தா வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னால் கால் பண்ணார். பயங்கரமான ஒரு கண்ணு வலின்னு ஆப்போசிட் டீ கடையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. இப்போ அந்த ட்ராப்ஸ் ஊற்றுனப்புறம் பரவாயில்லையா தாத்தா? கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமா? கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கா? சரி, சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம். சரிங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு தாத்தா வந்து. அப்போ டீ கடைக்காரர் அந்த அண்ணாவும் சொன்னாங்க. தாத்தாவுக்கு அப்புறம் அந்த ட்ராப்ஸ் பக்கத்தில் வந்து ஐ டாக்டர்கிட்ட கேட்டோம். அந்த ட்ராப்ஸ் எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அவர் வாங்கி கொடுத்துட்டாரா? சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம் தாத்தா. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஏன்னா கண் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தாத்தாவுக்கு. சுத்தமாக திறக்க முடியல. சுத்தமாக இது பண்ண முடியலையா? ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க தாத்தா. ஆ, 2 நாள் பொறுத்துக்கோங்க. நம்ம சீக்கிரமாக அதை கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்ந்துருக்குது. உங்களை கோயம்புத்தூர் அனுப்பிச்சிடுறோம். சரிங்களா? சரிங்க தாத்தா. உங்களுக்கு வேஸ்டி கொடுத்தாங்கல்ல? நான் வேஸ்டி கொடுத்தல ஒரு டைம் வந்து. ஆமாம், பணமும் கொடுத்தல. அது வந்து சென்னை சிஸ்டர் தான். இப்போ மறுபடியும் உங்களுக்கு கண் ஆப்ரேஷனுக்காக உதவி இருக்காங்க. அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. அதனால அவங்க சென்னையில் இருக்கிறதுனால நம்ம சென்னை சிஸ்டர்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க தாத்தா. நம்ம வீடியோ போட போட உங்களுக்கு இப்போ உதவி பண்ணியிருக்கிறாங்க. சரிங்கம்மா. மேடம், நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த ஒரு உதவியும் செஞ்சுருங்க. நான் ஆயுசு முழுதும் உங்களை மறக்கவே மாட்டேன் மேடம். அழாதீங்க தாத்தா, அழாதீங்க. தாத்தாவுக்கு கண்ணு பயங்கரமான ஒரு வலி. அப்புறம் நம்மளோட பாண்டிச்சேரி சிஸ்டர்ஸ் சொல்லவே வேணாம், அத்தனை உதவி பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அக்கா வந்து ஜெர்மனியில் இருக்கிறாங்க, தங்கச்சி வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்களோட நேட்டிவ் பாண்டிச்சேரி, அதனால பாண்டிச்சேரி சிஸ்டர்ஸ்னே வச்சுக்கோங்க தாத்தா. அழக்கூடாது. ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க தாத்தா. சரிங்கம்மா. அழக்கூடாது, சரியா? நாங்கள் இருக்கோம், உங்களை அப்படி விட்டுருக்க மாட்டோம். அப்போ டாக்டரோட அட்வைஸ் என்னன்னா இருக்கோம், கவலைப்படாதீங்க. கண்ணு குணமானா போதும்மா. கண்டிப்பா தாத்தா குணமாயிடும். உங்களையோ பாண்டிச்சேரி அம்மாவும் மெட்ராஸ் அம்மா உங்களையும் மறக்கவே மாட்டோம். கண்டிப்பாக தாத்தா, கண்டிப்பாக தாத்தா. இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தாத்தாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட் பத்தலை. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப், சிறிய சிறிய உதவியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கீழே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். டஸ்ட் படக்கூடாதான். அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாவது வந்துட்டு அந்த வெயில் படாமல் அப்புறம் அந்த டஸ்ட் படாமல் இருக்கணும்னு இருக்கிறாங்க. நம்ம வந்து தாத்தாவோட பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கிறோம். கொஞ்சம் 2 மாதமாவது கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கிறோம். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட சூழ்நிலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் ஓகே சொன்னால் தானே இது பண்ண முடியும். சொன்னோம், நாங்கள் பக்கத்தில் கூட வாடகை வீடு பாருங்க, அதுக்கு நம்ம கொடுத்துட்றோம். வாடகை கூட கொடுத்துட்றோம். தாத்தாவோட சாப்பாட்டு செலவுக்கும் கொடுத்துட்றோன்றோம். அப்புறம் உங்கள் தாத்தாவோட மருமகன் அவங்க பேசுனாங்க. அவங்க வந்து அப்புறம் வாடகை கொடுத்துருவீங்களாங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் கொடுத்துட்றோங்க அப்படின்னு சொன்னோம். சரி, அப்போ நான் வீடு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. தாத்தாவை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணோட வீட்டுக்கு 2 மந்த்ஸ் வச்சு 2 மாதம் மட்டும் வச்சுட்டா போதும். பார்த்துக்கோங்களேன், பெற்று வளர்த்து ஒரு அம்மா அப்பா இருக்கிறதுக்கு நம்ம அவங்க வீட்டில் டைம் கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. கண்ணு ரொம்ப ஒரு கண்ணு சுத்தமாக தெரியலம்மா. சுத்தமாக இப்போ தெரியல. சுத்தமாக தெரியல. நீங்கள் தாத்தாவோட இது ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் வந்து சுத்தமாக பவரே இல்லை. தெரியலம்மா. ஒன்றுமே சுத்தமாக. நீங்கள் தான் உதவி பண்ணி கண்ணை குணப்படுத்தணும்மா. தாத்தா 2 நாள் பொறுத்துக்கோங்க. ஆ, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். சரியா? சரிங்கம்மா. தாத்தாக்கு இப்போ பாண்டிச்சேரி சிஸ்டர் சார்பாக வந்து நம்ம வீடு கொடுத்துடலாம். அப்போ அம்மா பையன் யாருமா? 90 பையன். ஏன் பையன் தாத்தா? அப்படியா? ஆமாம். இன்னும் பொடிசாக நடந்துட்டு போயிருக்காப்புல, அதுதான் யாருன்னு கேட்டாங்கம்மா. பொடிசாக நடந்து போயிட்டு இருக்காரா? என் பையன், என் பையன். சரிங்கம்மா.
ஆப்ரேஷனுக்காக போகிற கூட தாத்தாவோட நண்பரையும் பேசியாச்சு. தாத்தா கூட ஒன்றா ஒர்க் பண்ணாங்க, ரெண்டு பேருமே நல்ல தோஸ்து. தாத்தா ஆப்ரேஷன் முடிகிற வரைக்குமே பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க டாக்டர்கிட்ட பேசியிருக்கிறோம், பொண்ணுக்கிட்ட நம்ம அவங்க வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாத்தாக்குள்ள என்ன செலவோ அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துடலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், 2 days தான் இருக்குது. உங்களால் முடிஞ்ச சிறிய உதவி பெரிய உதவிலாம் எதுவும் இல்லை, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து சிறிய சிறிய போட்டாலும் தாத்தாவுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு வந்து தாத்தாவுக்கு வந்து பெருசாக வந்து சேரலை. சென்னை சிஸ்டர், பாண்டிச்சேரி சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் போடுறோன்றக்கோ, அப்புறம் என்னோடய தங்கச்சி தாத்தாவுக்காக கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த தாத்தாவுக்காக அமௌண்ட்டு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு கண்ணு மட்டும் உதவி பண்ணி காப்பாற்றி விடுங்கம்மா. கண்டிப்பாக தாத்தா. ஆனால் இந்த நன்றியை நான் மறக்க மாட்டோமா உயிர் உள்ள வரைக்கும். கண்டிப்பாக தாத்தா, ஒரு கடமைப்பட்டவனாக இருப்பேன் தாத்தா. ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க. சரிங்கம்மா. சரிங்களா, நீங்கள் வந்துட்டு உங்கள் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா பார்க்கும்போது. தாத்தா எனக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த டென்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணோம். நம்மளுக்கு ஃப்ரைடே தான் டென்ட் கிடச்சிச்சு. அந்த டென்ட்டு வந்து அமேசானில் நான் ஆர்டர் பண்ணேன், 1950. பாண்டிச்சேரி சிஸ்டர்ஸ் தான் லிங்கும் அனுப்பிச்சாங்க, அதை ஓப்பன் பண்ணி நான் ஆர்டர் பண்ண. தாத்தாவுக்காக நம்ம வீடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தாத்தா பார்த்துட்ருக்காங்க. ஆப்போசிட் டீ கடை அண்ணாட்டையும் சொல்லிட்டோம். அந்த அண்ணா சொல்லிட்டாங்க, நான் வந்து தாத்தாவுக்கு டெய்லியுமே வச்சு கொடுத்துட்றேம்மா அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணலான்ட்டுருக்கோன்னா, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தாத்தா அந்த டென்ட்டு உள்ளே வைக்கிற மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்தி. தாத்தா அம்மா தூங்கிக்கலாம். நீங்க எவ்வளவு நீளனாலும் இதை அகலப்படுத்திக்கிறலாம். சரிங்கம்மா. அப்படியே மடக்கி வச்சுக்கிறலாம். சரிங்கம்மா. அப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்ல வராது. சரிங்கம்மா. அம்மா இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி தாத்தா, நன்றி தாத்தா. இது பாண்டிச்சேரி சிஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு பண்ணுனாங்க. ஆனா உங்களுக்கு நன்றி எல்லாத்துக்கும். இது எவ்வளவு நீளத்தனால இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். விரிச்சு வச்சீங்க நினைச்சுக்கோங்களேன். ஆமா, இன்னும் கொஞ்சம் அகலமாயிடும். உங்களுக்கு நன்றி. நன்றி தாத்தா, நன்றி தாத்தா. தாத்தாக்கு டென்ட்டு போட்டு கொடுத்தாச்சு. இதை அப்படியே மடக்கிக்கிறலாம். அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு அப்படி தூங்குறப்ப விரிச்சு விட்டுக்கலாம். தாத்தாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பாண்டிச்சேரி சிஸ்டர்ஸ். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். தாத்தா நன்றி தாத்தா. பாண்டிச்சேரி சிஸ்டர்ஸ்க்கு தாத்தா நன்றி சொல்கிறாங்க. இது வந்து அப்படியே மடக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் தாத்தாவுக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். தேவைங்கிறப்போ எவ்வளோ அகலனாலும் இன்னும் கொஞ்சமே விரிச்சுக்கிறலாம் தாத்தா. சரிங்கம்மா. போது தாத்தாக்கு உள்ளே பாருங்கள். நம்ம 3 பேர் 4 பேர் தூங்குற மாதிரி இருக்குது உள்ளம்மா. இதே ரொம்ப பெருசுமா எனக்கு போதும்மா. கொசு வலைலாம் இருக்குது தாத்தா, ஜிப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. உள்ளே கொசு வலையும் இருக்குது. சரிங்கம்மா. தாத்தாக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. தாத்தா பார்த்துப்பாங்க. நான் தூங்குறப்ப மட்டும் தாத்தா யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலம்மா, பாண்டிச்சேரி அம்மா செய்வாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் பாண்டிச்சேரி சிஸ்டர். கண்ணி குணப்படுத்திட்டாங்கன்னா அதே போதும். நிறைய பேர் இந்த டென்ட் போட்டு கொடுக்குறப்போ வந்து கேட்டுட்டு போகிறாங்க, இது எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குன்னு இது அமேசானில் ஆர்டர் பண்ணோம். 1950 வருது. டெலிவரி சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ தான் அதுலேயே. 1950 நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை ஆர்டர் பண்ணேன். தாத்தா சாப்பாடு காசு கொடுத்துட்டு போகிறேன். சாப்பிட்டுட்டு இருங்க. ஒரு 2 நாளில் உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அனுப்பிச்சிடலாம். சரிங்கம்மா. இந்த உறவு மறக்கவே மாட்டோம்மா. பரவாயில்ல தாத்தா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க. என் கண்ணு